ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒளிமயமான எதிர்காலம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ பெட்ரோலுக்கு தெரியுது பெட்ரோலை யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெட்ரோல் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்பொழுது பெட்ரோல் விலை ஏற்றத்தை எதிர்த்து சில பேர் வந்து போராட்டங்கள்லாம் இருக்காங்க நியாயமான போராட்டம் இப்படிலாம் பல பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது டெய்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பெட்ரோலை நினச்சி வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஓவரால் இண்டியன்ஸ் எல்லாருமே வந்து புலம்பி பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது அப்படின்னு இப்படி ஒரு பக்கம் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது எப்படா பெட்ரோல் போட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டுறது வண்டியை ஓட்டுறது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக வந்து மிகப்பெரிய ஒரு இடி விழ போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலில் இப்போ இருக்குல்ல அது இன்னும் வந்து எகிறத்துக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கிற சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் ஸ்டாக் இருக்கக்கூடிய எல்லா குரூடாயிலையும் எடுக்க போகுது எடுத்துகிட்டு பெட்ரோலை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் எப்படி விலை ஏறும் அப்படிங்கிறீங்களா அதுதான் டிஸ்ட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் ஃபைன் டுங்க நமக்கு பெட்ரோல் பிரைஸ் ஏறுது அது ரொம்ப வேதனையா இருக்கு கஷ்டமா இருக்கு அந்த பெட்ரோல் எங்க இருந்து கிடைக்குது குரூடாயில் இருந்து கிடைக்குது அந்த குரூடாயில் வந்து நம்ம வெளிநாடுகள் வாங்குறோம் அரபிக் நாடுகள்ல வாங்குறோம் அரபிய நாடுகள் இருந்து வந்து இறக்குமதி பண்றோம் அப்படி இறக்குமதி பண்ணப்படுற குரூடாயில் வந்து எந்தெந்த நாடுகளால் அதிகமா கன்சியூம் பண்ணப்படுது வாங்கி குடிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ ஓவராலாக வந்து இந்த குரூடாயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க அதாவது அந்தந்த ஏரியாவில் ஒரு சங்கம் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க அந்த சங்கத்துக்கு பேர் வந்து ஒபெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒப்பெக்னால் ஒன்றும் கிடையாது த ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பெக் அப்படிங்கிறது இந்த ஒப்பெக்குள்ள எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பினர்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று நாடுகள் இருக்குது இந்த பதிமூன்று நாடுகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜரான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க குரூடாயில் தயாரித்து கொடுக்குறாங்க குரூடாயில் வந்து தோண்டி எடுக்கிறாங்க அது என்னது நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஈரான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா வெனிசுலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா லிபியா கத்தார் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் அல்ஜீரியா நைஜீரியா ஈக்வேடர் கபான் அங்கோலா அதுக்கப்புறம் இக்வாட்டரியல் கினியா அண்ட் காங்கோ இந்த நாடுகள் தான் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெட்ரோலிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான நாடுகள் ஸோ இந்த நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் அந்த ஒப்பைக் அப்படிங்கிறது சரி இப்போ இவங்கெல்லாம் வந்து கச்சா எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல இந்த கச்சா எண்ணெயுடைய கன்செப்ஷன் அப்படிங்கிறது மேஜராக எந்தெந்த நாடுகளில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம மாமா அமெரிக்கா தான் நம்பர் ஒன் அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் தான் நம்பர் ஒன் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த கன்செப்ஷன் பெட்ரோலிய பொருட்களுடைய கன்செப்ஷன்லேயும் கச்சா எண்ணெய் கசெப்சன்லையும் அவர் தான் வந்து நம்பர் ஒன் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட இருபது புள்ளி மூணு சதவீத கச்சா எண்ணெயை அமெரிக்காவே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி குடிச்சிக்குது ரெண்டாவது இடத்துல இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி சைனா தான் அவங்க வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் கச்சா எண்ணெய் வந்து வருஷம் வருஷம் வாங்கி குடிச்சிக்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமையாக சொல்கிற மாதிரி அது நாம தான் யாரும் கிடையாது ஸோ தேர்ட் பார்ட்டிசிபேஷன் இன் க்ரூடாயில் கன்செப்ஷன் அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரேட் இந்தியா ஸோ கிரேட் இண்டியாவுடைய க்ரூட் ஆயில் கன்செப்ஷனுங்கிறது எவ்வளோ தெரியுமா நாலு புள்ளி ஆறு சதவீதங்க அதாவது ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுடைய கச்சா எண்ணெய் கன்செப்ஷன் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயை வாங்கி குடிச்சிக்கிறதுங்கிறது உலகத்தில் எவ்வளோ தெரியுமா இருக்குது முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி பேரல் இருக்குது இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி பேரலில் தான் இருபது சதவீதம் அமெரிக்காவுக்கு போகுது பதிமூணு சதவீதம் சீனாவுக்கு போகுது நாலு புள்ளி சம்திங் வந்து இந்தியாவுக்கு வருது அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் அப்புறம் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு இது வந்து போய்கிட்டே இருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதாவது உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார நாடு வந்து அமெரிக்காவிலேருந்து தாண்டி வந்து இப்போ சீனாவுக்கு போயிடுச்சு ரெண்டாவது வந்து உலகத்திலேயே பாப்புலேஷனில் நம்பர் ஒன்றாக இருக்கிறது வந்து தான் ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது அப்படி இருக்கும்போது சீனாவில் நிறைய பேர் வண்டி ஓட்டுவாங்க அங்கே வந்து பெட்ரோலிய போகக்கூடிய கன்சப்ஷன் அதிகமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா இருக்குல்ல இந்தியாவில் இடத்துல இருக்கணும் எப்படி அமெரிக்காவது முதல் இடத்துல இருக்குது அதிகமாக அந்த கச்சா எண்ணெயை வாங்கி வாங்கி ஊற்றிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த க்ரூடாயில் ஆயில் கன்சப்ஷனை வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டாக்கும் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து காரணம் அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக இந்த குரூடாயில் கன்சப்ஷனில் முன்னிலையில் இருக்கிறதுக்கு இப்படி நம்ம பல கணக்கை போடும்பொழுது ஒரு நாளைக்கு உலகத்தினுடைய குரூடாயில் தேவை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பது கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரோனா வந்த பிறகு பல நாடுகளில் லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்டதுனால வாகனங்கள் வந்து ஓடலை அப்படி வாகனங்கள் ஓடாதனால பெட்ரோலிய பொருட்களுடைய பயன்பாடுங்கிறது குறைஞ்சி போச்சு ஸோ பெட்ரோலிய பொருட்களுடைய பயன்பாடு கணிசமாக குறைஞ்சி போடுறதுனால பல நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த குரூடாயில் இறக்குமதியை வந்து கம்மி பண்ணாங்க ஸோ குரூடாயில் இறக்குமதியை கம்மி பண்ணதுனால இந்த ஒப்பைக்கு அமைப்பு இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாடுகளுக்கு வந்து இவ்வளவுதான் தேவை இருக்கு அதாவது என்ன டிமாண்ட் இருக்கோ டிமாண்டுக்கு ஏற்ற பற்றி சப்ளை பண்ண முடியும் அதனால் தான் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ இந்த அளவுக்கு நம்ம குரூடாயில் ப்ரொடியூஸ் பண்ணா போதும் அப்படின்னு இந்த குரூடாயில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க நிறைய நாடுகள் வந்து எங்களுக்கு க்ரூடாயில் ரொம்ப கம்மியாக கொடுங்க இது போதும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்கினதுனால அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்த குரூடாயில் வந்து விற்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாச்சு ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆயிலுக்கான இறக்குமதி வரியையும் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி விற்கிற அளவுக்கு வந்து ஒரு பரிதாபமான நிலைக்கு இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து போச்சு ஒப்பை கமிட்டி வந்து போச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன தேவை இருக்கோ அந்தளவு தான் அங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ரொடக்ஷனை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிறகு கணிசமாக இப்போ சமீப காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த குரூடாயிலுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது பெட்ரோலிய பொருட்களுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு ஆனால் அந்தளவுக்கு அவங்களால் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியல ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் பட் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க அது என்னென்னா உலகத்தில் அதிகமாக குரூடாயில் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அதாவது பூமி வெப்பமயமாவது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு கம்மியாக தாங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் முடியும்னால அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த ஒப்பக்க அமைப்பு அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சந்தை நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி அவங்க கண்ட்ரோலாக இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் நாங்கள் கொஞ்சம் நைஸுங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பட் ஒப்பை என்ன பண்ணுறதுனா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிச்சு அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் பண்ணுவோம் என்ன வாங்கிக்க இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ஒரு ஆப்ஷனே இல்லைங்கிற நிலமைக்கு வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து தள்ளப்பட்டிருக்கு ஸோ இப்படி குரூடாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே அதை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுது அதாவது எப்பவுமே தான் பின்னாடி தான் எல்லா நாடுகளும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா குரூடாயில் கன்சப்ஷனை அதிகமாக பண்ணக்கூடிய நாடுகள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது என்ன கோரிக்கைன்னா அதாவது சீனா இந்தியா ஜப்பான் இந்த மாதிரி முன் வரிசையில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிது அதாவது உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருப்பீங்களே அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய குரூடாயில்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஒப்பை கிட்ட போய்ட்டு நம்மலாம் இன்னமும் வந்து கை கட்டி கெஞ்செல்லாம் கேட்க வேண்டாம் கொடுக்க வேணும்னு கேட்க வேண்டாம் அவங்க கொடுக்குறத கொடுக்குறதை வாங்கிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது அந்த ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயத்தை முதல்ல வந்து ஜப்பான் சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்து கேட்ட உடனே சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டாங்க இதுதான் விஷயம் அதனால இந்தியா என்ன பண்ண போதுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சர்பிளஸ் ஸ்டாக் இருக்குல்ல அந்த அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக் யூஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது எப்படி வந்து நம்மலாம் வீட்டில் மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு காலத்தில் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனில் ஊற்றி வச்சுப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ரூடாயில் வந்து கொஞ்சம் சேஃபாக வாங்கி வச்சுப்பாங்க அதை எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆபத்து காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது கலாமட்டி வருது இல்லை வந்து ஒரு போர் வருது அப்படின்னா அப்போ வந்து உலக நாடுகளுடைய ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து மூடிடுவாங்கல்ல அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் அதை எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்காக வந்து ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சிருப்பாங்க அந்த சேஃப்டிக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் கச்சா எண்ணெயை வந்து இப்போ இந்தியா என்ன பண்ண போதுன்னா எடுத்து பப்ளிக் யூஸ்க்கு வந்து கொடுக்க போகுது அந்த வகையில் அமெரிக்கா பிளான் பண்ணது என்னன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு கோடி பேரல் கச்சா எண்ணெயை வந்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க பொது பயன்பாடு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் யூஸஸுக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க இதே விஷயத்தை வந்து ஜப்பானும் ஃபாலோ பண்ணுறாங்க சீனாவும் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா என்ன பண்ணுதுன்னா இந்தியாவிலிருந்து ஐம்பது லட்சம் பேரர்கள் கச்சா எண்ணெய் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து பிளான் பண்ணிடுறாங்க மத்திய அரசு இது சம்மந்தமாக மத்திய அரசு சொல்கிற விஷயம் என்னென்னா கச்சா எண்ணெய் வந்து நியாயமாக பொறுப்போட சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து இந்தியா உறுதியாக நம்புது ஆனால் இப்படி ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடுகள் வந்து அவங்க வேணும்னே ஒரு டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் சர்பிளஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நாங்கள் வெளியே எடுத்து விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு மத்திய அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் வந்து செயற்கையான முறையில் தேவையை அதிகரித்து விலையை உயர்த்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதனால தான் இந்திய அரசு ஐம்பது லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஐம்பது லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை இந்திய அரசு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா கிட்ட கச்சா எண்ணெயுடைய ஸ்டாக்குங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல அது எவ்வளோ அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்களில் இந்த கச்சா எண்ணெயை ஸ்டாக் வச்சிருக்காங்க ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு மில்லியன் டன் கச்சா எண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டன் வந்து மங்களூரில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ பாயிண்ட் மில்லியன் டன் வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள படூர் பகுதியில் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய ஸ்டாக் இங்கிருந்து வெளில எடுக்கிற அந்த ஐம்பது லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இருக்குல்ல அதை வந்து மூன்று நிறுவனங்களுக்கு கொடுத்து சுத்திகரிக்க போறாங்க சுத்திகரிச்சு பெட்ரோலியப் பொருட்களாக மாற்றப் போறாங்க இங்கிருந்து எடுக்கிற அந்த ஐம்பது லட்சம் பேரல் கச்சா எண்ணெயையும் ரெண்டு கம்பெனியும் கொடுக்க போறாங்க அந்த ரெண்டு கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோ கார்ப்பரேஷன் லிமிடெட் மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து மற்ற நிறுவனங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதன் மூலமாக வந்து அகைன் பெட்ரோல் சேல்ஸ் நடக்கும் நிதானமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம் இந்தியாவில் ஏற்கனவே இவ்வளோ ஸ்டாக் இருக்குதா கச்சா என்ன அப்போ அதை எடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்ரோலில் குறையும் இல்லை டீசல் உள்ள குறையும் இல்லை அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம் அதே கேள்வி எனக்கும் வருது ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இந்த கேள்விக்கு நல்ல பதில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டவுட் தான் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுடைய அன்னன்னைக்கு விலையை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செஞ்சு பெட்ரோலை தயாரிக்க நிறுவனங்கள் தான் அந்த விலையை வந்து தீர்மானம் பண்ணுறாங்க அப்படி தீர்மானம் பண்ணும்பொழுது ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கு தான் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ வாங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்ரோலை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குறிப்பிட்ட விலையிலே வந்து நிர்ணயம் பண்ணி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து மார்க்கெட்டுடைய விலைக்கு ஏற்றபடி வாங்கினாலும் அப்படி அவங்க விற்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி பண்ணுவாங்களா தான் இங்கே கேள்வி ஏன்னா ஒன்று அவங்க என்ன பண்ணலான்னா பெட்ரோல் வந்து இங்கேருந்து வாங்கியிருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் இருந்து வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்ணுறதுனால அங்கே ஒரு விலைக்கு வந்து ட்ரேட் ஆகுது அந்த விலைக்கு நாங்கள் பெட்ரோலை வைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதே மாதிரி இந்த பெட்ரோல் விலையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஏதோ ஒரு ரூபா ரூபா போனால் போகுது அப்படின்னு குறைச்சிட்டு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் அதை பற்றி ஒரு க்ளியரான தகவல் வந்து இது வரைக்கும் வரலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இப்படி அவசர கால தேவைக்காக வச்சிருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வெளியில் எடுத்ததே இல்லையா இப்போ தான் முதல் முறையாக எடுக்கிறாங்க இப்படி இது முதல் முறையாக நடக்குதுங்கிறதுனால அடுத்து ஒரு பயம் வருது அது என்னென்னா ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க இப்போ சர்ப்ளஸாக இருக்கிற கச்சா எண்ணெயை எடுத்து இவங்க வந்து பொது பயன்பாட்டு கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த சர்ப்ளஸில் மைனஸ் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குல்ல ஐம்பது லட்சம் பேரல் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணுறதுக்கு அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பைக்கிலருந்து வந்து வருங்காலங்களில் வாங்குவாங்க அப்படி வருங்காலங்களில் வாங்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை குறையும் ஆனால் குறையாது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் வரும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் அண்ட் காவிரி நீச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுன்னா பண்ணிட்டு இந்த பில்லை கனிங் ப்ரெஸ் பண்ணுங்கள்